அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். எல்லாம் தெரியும் என நினைப்பவரை விட தெரியாது என நினைப்பவரே அதிகம் தெரிந்து கொள்கிறார்கள். தெரியும் என்பவரின் தேடல் முடிவடைகிறது, ஆனால் தெரியாத என்பவரின் தேடல் முன்னேறி செல்கிறது. இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் விஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன், மனம் புத்தி உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன், ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெறுக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இன்பதுன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை நமக்கு கொடுக்க வருகிறார் நமது எட்டு நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தென்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் ஒன்பது மூட்டுகளையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புக்கரணங்களை முக மலர்ச்சியோடு மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். எட்டின் மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதனை செய்வியில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர் நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை விடியலும், அதாவது 17/12/2023 மார்கழி ஒன்றாம் நாள் விடியலும், இன்றைக்கி தமிழ் மாதம் மார்கழி ஒன்று பிறந்திருக்கிறது. இந்த நாளும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது, நமக்கு பெற்றுத்தரப்போகிறது. அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள், இவர்களை வழிபட்டு நாம் நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். நம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்து சேர்த்த நம்மளுடைய தாய், நம்முடைய தந்தை, நமக்கு இந்த உலகத்தை கற்றுத்தந்த ஆசான், இந்த உலகத்தை படைத்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கைக்கு, இறைவனுக்கு, பிரபஞ்சத்திற்கு, நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு, நம்மளை இந்த உலகத்தில் வழி நடத்திய நம்மளுடைய மூதாதையர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாம் நன்றி சொல்லி அவர்களிடம் நாம் அவர்களின் துணையை வேண்டி, காரணம் இந்த விஷயங்களெல்லாம் நான் சொல்லும் பொழுது ஏன் இந்த மூதாதையர்களை வழிபடணும், ஏன் தாய் தந்தையர்களை வழிபடணும், ஏன் குருநாதர்களை வழிபடணும், இப்படி ஒரு கேள்வி நிச்சயமாக மனதில் எழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம்மளை இப்போ உள்ள நவீன விஞ்ஞான காலத்தில் இந்த ஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அல்லது குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்வார்கள். இது ஒரு 7 தலைமுறையாக 8 தலைமுறையாக வந்து சேர்கிறது. 7 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள உங்களுடைய முப்பாட்டன்கள் பாட்டிகள்
அவர்களுடைய ஏதேனும் ஒரு பழக்கம் உங்களிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த பழக்கம் அப்படிங்கிறது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது அவர்கள் செய்யக்கூடிய வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அவர்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை பற்றியதாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு சாயல் அவர்களிடத்திலிருந்து. இப்போது நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க, அவங்க அப்பா போலையே செய்கிறான், அவங்க அம்மா போலையே செய்கிறான், அவங்க தாத்தா போலையே செய்கிறான்னு. ஏன்னா இவங்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம், அவர்களுடைய முக ஜாடை இருக்கிறது, அவர்களுடைய நடை இருக்கிறது. சில பேர் தூங்கும் போது சொல்லுவாங்க, அவங்க தாத்தா இப்படி தான் தூங்குவார், கால் மேலே கால் போட்டு தூங்கும். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் யாரை பார்த்தோமோ அவர்களிடத்தில் உள்ளது நம்மளிடத்தில் இருந்தால் அதை ஒப்பிட்டு சொல்வார்கள். நம்மளுடைய 8 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை நாம் பார்த்துருக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. பார்த்துருக்குறோமா என்ன, அவர்களுடைய பேர் தெரியுமான்னு கேட்டால் கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தலைமுறை, ஒரு குறிப்பிட்ட பரம்பரைக்கு மேலே சில பெயர்களை சில பேர் நினைவில் வைத்து கொள்வதே இல்லை. இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இப்போது உங்களுடைய அப்பா பெயர் தெரியும், உங்களுடைய அப்பாவை பெற்ற தாத்தாவின் பெயர் தெரியும், உங்கள் தாத்தாவின் பெயர் தெரியும், அதற்கு முந்தைய தலைமுறையை பற்றி தெரியுமான்னா எனக்கு தெரிந்து சில பேருக்கு தெரியாது. அதற்கு முன்பாக ஒரு 7 தலைமுறை அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோமானால் நிச்சயமாக தெரியாது. ஏன் அவங்கள பற்றின விவரம் நமக்கு தெரியாமல் போனது? இதை சற்று நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அவர்கள் நமக்காக அல்லது நமது பரம்பரைக்காக ஏதேனும் சேர்த்து வைத்து விட்டு போயிருந்தால் நிச்சயமாக நினைவில் கொண்டிருப்போம். இதை ஒரு உதாரணத்திற்கு மன்னர் பரம்பரைகள், இன்றைக்கி மன்னர் பரம்பரைகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய புகைப்படங்களும், புகைப்படம் அதாவது ஃபோட்டோ எடுக்க முடியாத காலத்தில் கூட ஓவியமாக தீட்டப்பட்டு அவர்களுடைய அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறப்பதை நம்ம எல்லாருமே அருங்காட்சியகத்தில் போய் பார்த்துருப்போம். இது ஏன் அவர்களுடைய ஃபோட்டோக்கள் மட்டும் வரிசையாக இருக்கிறது, அவர்களுடைய பெயர்களை எல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், செதுக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, அவங்க தன்னுடைய பரம்பரைக்கு ஒரு விஷயத்தை கடத்தி இருக்கிறார்கள். இது நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். எதை கடத்தி இருக்கிறார்கள், ஒரு பதவியவோ அல்லது ஒரு சொத்தையோ அவர்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி வந்ததனால் அதை கொடுத்தவர்களை நாம் அவர்கள் நன்றியோடு பார்க்கிறார்கள். ஆகையால் இன்றைக்கும் அவர்களுடைய புகைப்படங்களுக்கு அவர்கள் மலர் மாலை சூட்டுகிறார்கள், வணங்குகிறார்கள், நினைவில் கொள்கிறார்கள். நாம் நம்மளுடைய பரம்பரையில் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்களை ஏன் மறந்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய நான் சொல்கிறது ஒரு 8 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தாக்கள் பாட்டிகள், அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கே, அவர்களை அவர்கள் வழி நடத்துவதற்கே சிரமப்பட்ட காலம். ஏன்னா வெள்ளையர்கள் ஆண்ட காலமாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய பரம்பரைகள் அப்படிங்கிறது அவர்கள் ஏதேனும் ஒரு கூலி வேலை செய்பவர்களாக இருந்திருப்பார்கள். ஆகையால் வெள்ளையர்களை எதிர்க்க முடியாமல் ஒரு கூட்டமாக இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு, அல்லது வெள்ளையர்களை எதிர்த்தவர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்வது பொதுவாக எல்லாரும் கேட்பதனால நம்மளுடைய அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லாரையும் இணைத்து சொல்கிறேன். என்னுடைய தாத்தா ஜமீனாக இருந்திருக்கிறார், என்னுடைய தாத்தா ராஜாவாக இருந்திருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அதை நீங்கள் குறிப்பிடலாம். ஏன்னா நிச்சயமாக ஒரு நம்ம 100 பேர் இருக்கோம்னா அதில் 2 நபர்கள் இந்த மாதிரியான வகையை, இந்த மாதிரியான பரம்பரையை சார்ந்தவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. நான் பெருவாரியான நபர்கள் இடத்திலிருந்து நான் பேசுகிறேன். அப்போது அவர்களையே காப்பாற்றி கொள்ள முடியாத நிலையில், அவர்களுக்கே உணவு தேட முடியாத அந்த நிலையில், அவர்கள் இனி வரும் பரம்பரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எப்படி ஈடுபடுவது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அந்த விஷயத்தை கோட்டை விட்டு விட்டார்கள் அப்படின்னு எண்ணிக்கொள்வோம். அது அவர்களுடைய சூழல், அவர்களுடைய நிலை. ஏன்னா இன்னொரு பக்கத்தில் இருந்து யோசித்தேன் அப்படின்னா, நம்மளுடைய சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக அவர்கள் உயிர் நீத்திருக்கலாம், அவர்கள் போராடி இருக்கலாம், அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கலாம், எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளுடைய தலைமுறை, நம்மளுடைய ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீன், அந்த குரோமோசோம் கடத்தப்பட்டு இன்றைக்கி நாம் அதில் ஒரு மிச்ச சொச்சமாக நிற்கிறோம். இது இன்னும் அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டே போகும். திரும்ப திரும்ப இதை வந்து நிறைய திரைப்படங்களில் உங்களுக்கு புரியும் வண்ணமாகலாம் காட்டியிருப்பாங்க. ஆக அவர்கள்
எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தெரியாததுனால தான் அவர்களுடைய பெயர்களை இன்றைக்கி மறந்த தலைமுறைகளாக நாம் நிற்கிறோம். யாரெல்லாம் தியாகிகளாக இருந்தார்களோ அவர்களை யாருமே மறப்பதில்லை. ஆனால் இப்போ நம்ம சொல்லும்போது நம்மளுடைய பரம்பரையை நம்மளே தாழ்த்தி கொள்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோன்றும். நான் நிச்சயமாக சொன்னேன், நாம் எல்லாரும் இந்த நிலையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பொதுநலவாதிகளாக நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பரம்பரை நிச்சயமாக அப்படி இருந்தால்தான் நம்ம இந்த நிலைக்கு வந்திருப்போம். அந்த ஜீன் கடத்தப்பட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி நமக்கு அந்த எண்ணம் தோன்றுகிறது. நாம் ஏன் இன்றைக்கி நல்லது செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா, நமக்குள்ளேயே கேட்கிறோம் அல்லவா, ஏன் இந்த அமைப்பு வந்து நல்லது செய்கிறது, ஏன் இந்த உலகம் வந்து எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையுமே பாவம் செய்யக்கூடிய நிலையில் கூட இந்த அமைப்பு ஏன் நல்லது செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது அல்லவா. இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பரம்பரை அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லது எண்ணிய பரம்பரையாக இருக்கும், நல்லதை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணிய பரம்பரையாக இருக்கும். அதனால தான் நாம் அந்த விஷயத்தை இன்னும் நிறைய நபர்களுக்கு கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையால் நம்மளுடைய முப்பாட்டன்கள், நம்மளுடைய தாத்தன்கள், பாட்டிகள் எல்லாருமே வந்து நிச்சயமாக நல்லது செய்திருப்பார்கள். நான் ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டுக்காக அந்த விஷயத்தை புரிய வைப்பதற்காக இந்த விளக்கத்தை ஒன்று கொடுத்து கொண்டிருக்கிறேன். சரி, தொடர்ந்து நம்ம வந்து ஏன் அந்த விஷயத்தை சொல்ல வந்தோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிவிடுகிறேன். நாம் நம்மளுடைய பரம்பரைக்கு, நம்மளுடைய தலைமுறைக்கு நாம் சில விஷயங்களை கடத்த வேண்டும். இன்றைக்கி நாம் வந்து ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான, நல்ல ஒரு பலசாலியாக, நல்ல ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை உடைய நபராக நாம் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் நம்மளுடைய மூதாதையர்கள். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கி நாம் ஒரு பலம் இல்லாதவர்களாக, ஒரு நோயுடையவர்களாக, நோய் எதிர்ப்பாற்றல் இல்லாதவராக இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணமும் அவர்கள் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். இல்லை, அதற்கு இடைப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்களே கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் இனி வரும் தலைமுறை அப்படின்னு இருக்குல்ல, இனிமே வரப்போகிற ஜென்ரேஷன், உங்களுடைய பரம்பரை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எந்த விஷயத்தை கடத்துறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் சோம்பேறிகளாக, நீங்கள் பலம் இல்லாதவர்களாக, நீங்கள் ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் இல்லாதவராக இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் அது உங்களுடைய பரம்பரையை அது அப்படியே தொற்றிக்கொள்ளும். ஏன்னா தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம், நூலை போல சேலை அப்படின்னு அந்த பழமொழி கேட்டிருப்போம். தாயை போல பிள்ளை அப்படின்னா ஒரு தாய் எப்படி இருக்கிறாங்களோ அதை பார்த்து அந்த பிள்ளை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை வளரும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து கொண்டு வளரும், அது வேற விஷயம். ஆனால் இந்த தாய் எவ்வாறாக இருக்கிறாரோ, ஒரு தாய் வந்து சுறுசுறுப்பாளராக இருக்கிறார் அப்படின்னா அந்த தாயை பார்த்து வளரக்கூடிய குழந்தை சுறுசுறுப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் தாயை கவனித்து கொண்டே இருக்கும். தாய்னா உடனே தாய் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, தாயும் தந்தையும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள். தாயும் தந்தையும் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த குழந்தை அதை விட பன்மடங்கு. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்போது தாய் வந்து விழுந்து படுத்துக்கிட்டா, தாய் வந்து சோம்பேறியாக, மீண்டும் நான் தாய் தாயின்னு சொல்லுவேன் என்னைக்குள்ள வேணாம், தாயும் தந்தையரையுமே சேர்த்து கொள்ளுங்கள். இங்கே சோம்பேறிகளாக, இங்கே சுறுசுறுப்பு இல்லாதவர்களாக அவர்கள் படுத்து கொண்டால் வருங்காலத்தில் இந்த குழந்தை 16 மடங்கு, நீங்கள் 8 மடங்கு நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது 16 மடங்கு செய்யும். அதனுடைய பரம்பரை 32 முறை செய்யும், அடுத்த பரம்பரை 64 முறை அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி உள்ள குழந்தைகள், இன்றைக்கு வருங்காலம், இன்றைய ஜென்ரேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா. அதற்கு முழுக்க முழுக்க காரணகர்த்தாக்கள் நாம் தான். இதை அடித்தே சொல்லலாம், நாம் தான். இந்த தலைமுறை தான், இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மைத்தான், இந்த காலகட்டத்தில் இருப்பவர்களைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய அப்படியே ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி போய் பாருங்கள், எவ்வளவு சுறுசுறுப்பாளர்களாக இருந்தார்கள். அப்போ அவங்கள பார்த்து தானே நம்ம வளர்ந்தோம். அப்போ நம்ம 16 அடி பாய்ந்திருக்கணும் அல்லவா? ஆமாம், நாம் 16 அடி பாய முடியாத சூழலில் நம்ம எல்லாருமே கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி வெளியில் விளையாடுவது அப்படிங்கிறதே இன்றைக்கி குழந்தைகள் இடத்தில் கிடையாது. இதை எல்லாருமே பல முறை ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்னும் வேறு பிளாக்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இதை பற்றி நண்பர்களோடு கூடும்போது எங்கள் காலத்துலலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கலாம்.
அது உண்மை. இது எங்கே இருந்து ஆரம்பித்தது அப்படின்னா, நாம் தான். என் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், என் குழந்தைகளுக்கு வந்து எந்த தொற்றும் ஏற்பட்டு விடக்கூடாது, என் குழந்தைகள் அப்படின்ட்டு இந்த குழந்தைகளை பொத்தி 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 வளர்க்க ஆரம்பித்ததன் விளைவு அப்படிங்கிறது இன்றைக்கி நோய் எதிர்ப்பாற்றல் இல்லாத ஒரு ஜென்ரேஷனாக உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த உலகத்தை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுவி உருமாறி என்னென்னமோ மாறி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் கேரளாவை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சீனாவில் புதிய தொற்று வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சோம்பேறித்தனமும் ஒன்று அப்படின்னு நான் எடுத்துக்கொள்வேன். இந்த சோம்பல் அப்படிங்கிறது நம்ம வந்து அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கி தூங்கினா நாளைக்கு எழுந்து நடந்துடலாம்ல அப்படின்னு எல்லாருமே நமக்குள்ளாகவே சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்மளை அப்படியே படுக்கப்பட்டு விடும். நம்மை மட்டுமல்ல, நம்மளுடைய பரம்பரையே அது படுக்கப்பட்டு விடும். இதை நீங்கள் மனதில் எண்ண வேண்டும். நமக்கு சொத்துக்களை கொடுத்து விட்டு போனால்தான் அது வந்து நல்ல தாத்தா பாட்டிகள் நல்ல முப்பாட்டன்கள் அப்படிங்கிறது இல்லை. நல்ல உடல் வகை, நல்ல உடற்கட்டை. இப்போ இது வந்து ஏழாம் அறிவு திரைப்படத்தில் வந்து திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. நிச்சயமாக ஏழாம் அறிவு திரைப்படம் நிச்சயமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைனா கூட அந்த திரைப்படத்தை பார்க்கலாம். அதில் நிறைய விஷயங்கள் மறைமுகமாக சுட்டி காட்டப்பட்டிருக்கும். போதி தர்மர் அவருடைய வம்சாவளி இன்றைக்கும் பலசாலியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒன்று காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, அவர் நல்லது செய்தார், அதனால் அவருடைய தலைமுறை உடல் வலி அவங்க வந்து உடலால் நல்லா இருப்பாங்க. அவங்க வருமானத்தில் பொருளாதாரத்தில் அப்படின்னு காட்டியிருக்க மாட்டாங்க, உடலில் வலிமை உள்ளவர்களாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த திரைப்படத்திலிருந்து நம்மளால் எடுக்க முடியும். இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல எடுத்துக்கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு முதல், நீங்கள் உங்களுடைய பரம்பரையெல்லாம் அப்புறம் அடுத்த கட்டம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நல்ல பழக்கத்தை நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. இந்த நல்ல பழக்கம் நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறுபடுகிறது. அது நான் கேள்விப்படும் போது எனக்கே சிரிப்பாக வருகிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் கூட பழக்கம் நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது மாறுபட்டு கொண்டே போயிடுது. ஆனால் அப்படி இல்லை. ஒழுக்கம் அப்படின்னா உலகத்துக்கே ஒன்று தான். எல்லா ஊர்லேயும் ஒழுக்கத்துக்கு ஒரே பொருள் தான் வரும். நாட்டுக்கு நாடு சட்டம் என்றாலும் மாறலாம். எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு சட்டம் நம்ம வைத்துக்கொள்கிறோமோ, நம்மளுடைய பிள்ளைக்குன்னா ஒரு சட்டமும் மற்ற பிள்ளைகளுக்குன்னா வேறு சட்டமோ நம்ம சொல்கிறோமோ, அதுபோல் நாட்டுக்கு நாட்டு மாறுபடலாம். ஆனால் ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒன்று தான். அந்த ஒழுக்கத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஆரம்ப கட்டத்திலிருந்து குழந்தைகளை சரியாக பேணுங்கள், வளருங்கள். நாங்கள் என்ன பண்ண கை குழந்தைகளை வச்சுருக்கோம், இப்போ நாங்கள் பழக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கை குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் அப்படிங்கிறவங்க இனி வரும் காலங்களில் அந்த குழந்தைகளை சிறப்பாக வளர்த்து விட முடியும். ஆனால் வளர்ந்து விட்ட நம்மளுடைய குழந்தைகளை வழி நடத்துவது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பெரிய சேலஞ்சடான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த வளர்ந்து விட்ட அந்த குழந்தைகளை நாம் எப்படி பேணி காப்பது, எப்படி அந்த குழந்தைகளை வழி நடத்துவது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஒழுங்காக நடக்கணும். ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா எட்டு நடையை நான் சொல்லலை. பொதுவாக நீங்கள் ஒழுங்காக நடக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டீர்கள் என்றால், உங்களை பார்த்து வளரக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக உங்களை பார்த்து சரியாக நடப்பார்கள். அதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கடத்த வேண்டும். நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் வேணாம். உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது எத்தனை வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, அது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா, நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்து கொள்கிறீர்களா, நீங்கள் உங்களுடைய உடலை சரியாக வைத்திருக்கிறீர்களா, நீங்கள் புத்தகம் வாசிக்கிறீர்களா, நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, இதெல்லாம் குழந்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். யார் ஒருவர் அதில் தான் சரியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிறரை இந்த காலத்தில் சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது. முன்னடையெல்லாம் ஆசிரியர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் குழந்தைகளை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்டுக்கொண்ட காலமெல்லாம் உண்டு. இன்றைக்கி அப்படி இல்லை. ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா கேலியாக கூட சொல்லுவாங்க, கண் மருத்துவர் கண்ணாடி போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி போட்டவர் கண் மருத்துவராக இருந்தால் அவர் எப்படி பிறருக்கு அப்படிங்கிற கேலியெல்லாம் வருகிறது அல்லவா, அது இந்த காலத்தில் வருகிறது. இதே போல தான் குழந்தைகள், நீங்கள் சரியாக இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஏதேனும் ஒன்று சொன்னால் கூட நேரடியாக கேட்கக்கூடிய குழந்தைகள் நிறைய வந்துவிட்டார்கள். இருந்தாலும் மனதுக்குள் நினைத்து கொள்வது, நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா அப்படின்னு அந்த குழந்தை உங்களை பார்த்து கேட்கும்.
ஸோ அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை அந்த குழந்தைகளுக்கு கடத்த வேண்டும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அதுவாக செயல்பட முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய பணிகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சுறுசுறுப்பாளராக மாறுங்கள். நீங்கள் உங்களை வழி இதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கடத்த முடியும். ஏன்னா நீங்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது என்ன உங்களுடைய மென்டாலிட்டியாக இருந்ததோ, என்ன உங்களுடைய உடலில் பலம் இருந்ததோ அதுதான் அந்த குழந்தைக்கு கடத்தப்பட்டிருக்கும். அது ஜீனில் உருவாகிருக்கும். ஆனால் உங்களை பார்த்து அந்த குழந்தை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அது அதோடைய மனதில் பதிவாகி அது புத்தியில் அது ஸ்டோர் ஆகி அது அந்த குழந்தையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் நாம் நம்மளுடைய பரம்பரையை இனி வரும் காலத்தில் அந்த பரம்பரையை நம்ம வந்து ஆற்றலோடு, நோய் எதிர்ப்பு ஆற்றலோடு நல்ல பலசாலிகளாக உருவாக்க வேண்டுமென்றால், இனி வரும் காலங்களில் எந்தவித பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் ஆக்க வேண்டுமென்றால் நாம் அதை அவர்களுக்கு கடத்த வேண்டும், நல்ல விஷயங்களை புகுத்த வேண்டும். இந்த மனதில் வைத்து நீங்கள் முதல்ல மாறுங்கள். உங்களை நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்க. நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டு நான் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டுக்கு கடைசியாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிக்கும்போது ஒரு மதிப்பெண் கொடுக்குறது அல்லவா, இந்த மதிப்பெண் என்ன அப்படின்னா நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா அப்படின்னு. சரி நம்ம நாளைக்கு சரியாகிடுவோம் அப்படின்னு நம்ம எண்ணிக்கொண்டு அதை அடுத்த நாள் கடத்துகிறோம். அடுத்த நாள் நம்ம வந்து இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் வந்து 50 மதிப்பெண்களுக்கு ஒரு 28 மதிப்பெண்கள் எடுக்கிறீர்கள் அப்படின்னா நாளைக்கு 28 இருக்கணும் அல்லது 29 இருக்கணும். நீங்கள் 27 போயிட்டீங்கனாலே தவறாக செய்கிறீர்கள். உங்களை நீங்கள் மதிக்கலை, உங்களை நீங்கள் சரியாக இருக்கிறீங்களான்னு நீங்கள் கணக்கிடவே இல்லை அப்படிங்கிறது தான் பொருள். 50 நம்ம வந்து 45 கண்டிப்பாக எல்லா நாட்களும் எடுக்க முடியும். ஒரு 5 மதிப்பெண் அப்படிங்கிறது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டிய நாட்களில் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ 45ங்கிறதும் முழு மதிப்பெண். புதன் சனியில் மட்டும் ஆண்களுக்கு 50 மதிப்பெண்கள், செவ்வாய் வெள்ளியில் மட்டும் பெண்களுக்கு 50 மதிப்பெண்கள், மற்ற எல்லா நாட்கள்லேயும் நம்ம 45 போராடுகிறோம். இந்த 45 நேற்றையை விட இன்று குறைந்ததாக இருக்கவே கூடாது. நேற்றைக்கு நீங்கள் 28 அப்படின்னா இன்றைக்கு 28 இருக்கணும். 28 எடுத்துட்டாலே நீங்கள் சரியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களை பாராட்டி கொள்வது. நீங்கள் 27 போனீர்கள் என்றாலே எங்கேயோ நீங்கள் சறுக்குகிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நிறைய பேர் 0 மதிப்பெண்கள், 0 மதிப்பெண்ணா அது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நீங்கள் அனுப்பலைனாலே அதுக்கு பேர் 0 மதிப்பெண்கள். ஏன்னா எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணலை, நீங்கள் எல்லாமே செஞ்சிட்டீங்க, நீங்கள் ஃபில்லே பண்ணலை அப்படின்னா அதுக்கு 0 மதிப்பெண்கள் தான். ஸோ நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது தான் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிட்டு நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் உங்களை தோளில் நீங்களே தட்டி கொள்ளலாம். அல்லது கண்ணாடியை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் கேட்டு பாருங்கள், நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா அப்படின்னு உங்களுடைய மனசாட்சி உங்கள் முன் நின்று உங்களுக்கு பதில் சொல்லும். இப்போது நம்ம 8 முதல் பகுதியை நிறைவு செய்யலாம். வாருங்கள், தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் தண்ணீர் பருகிக் கொள்கிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகி முடித்தவர்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா இந்த கேள்வியை கேட்டுட்டு அதற்கு நீங்கள் பதில் சொல்லணும். நான் சரியாக இருக்கிறேன் பதில் சொல்லக்கூடாது, நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா, இந்த கேள்விக்கான நீங்கள் பதிலை பதிலிட்டு கொண்டு இந்த கேள்வியை நீங்கள் நன்றாக உள்வாங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்பாக இந்த கேள்வியை கேளுங்கள். எப்பொழுதெல்லாம் கண்ணாடி பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த கேள்வியை கேளுங்கள். இல்லை கண்ணாடி பார்க்குற பழக்கமே இல்லை அப்படின்னாலும் இனிமேல் கண்ணாடி பாருங்கள். இந்த கேள்வியை கேட்பதற்காகவே ஒருவேளை உங்களுக்கு மறந்து விடும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கண்ணாடிக்கு மேலே ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி ஒட்டிடுங்க, நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா அப்படின்னு. இந்த ஒற்றை கேள்வி உங்களை எப்படி மாற்றுகிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். வருங்காலங்களில் என்னை நேர சந்திக்கும் போது இந்த கேள்வி உங்களை எப்படி மாற்றியது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்வீர்கள். இப்போது இந்த கேள்விக்கு பதிலை அளித்து கொண்டே நமது 8 2வது சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும்,
அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து ஏதேனும் ஒரு புராண கதை அல்லது வரலாற்று கதை இந்த மாதிரியான கதைகள் கேட்பது வழக்கம். ஆனால் காப்பிய கதையில் நம்ம கடந்த சில வாரங்களாக ராமாயணத்தின் கிளைக்கதைகள் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த இரண்டு வாரங்களாக பரதனின் கதை கேட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை பரதனின் கதை கேட்கலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. பரதனுடைய கதையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படிங்கிறக்கா. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி கடந்த இரண்டு நாட்களாக மதுரை சென்று வருவது அப்படிங்கிறோம். இன்றைக்கும் மதுரைக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது, வெளியில் மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழலில் கொஞ்சம் உங்கள்கிட்ட வேகமாக பேசிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கதைனா கொஞ்சம் ஆழ்ந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கதையை நாளைக்கு, பரதனுடைய கதையை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். திங்கட்கிழமையில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம தலைப்பு ஒற்றை கேள்வி உங்களை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த கேள்வியை தான் மனதில் மக்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் பரதனுடைய கதையை நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஒற்றை கேள்வி உங்களை மாற்றும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே முக்கியமாக இன்றைக்கி அந்த கதையை வந்து நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறதோட, இந்த மார்கழி அப்படிங்கிற இந்த மாதம் இன்றைக்கி பிறந்திருக்கிறது அல்லவா. கார்த்திகை நேற்றோடு முடிந்து இன்றைக்கி மார்கழி அப்படிங்கிறது பிறந்திருக்கிறது. புராண கதைகளில் குறிப்பிடுவாங்க, அதாவது நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு, அதாவது மேலுலகத்துக்கு அது ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல் தை மாதம் தொடங்கக்கூடிய அந்த விடியல் அவங்களுக்கு, தேவர்களுக்கு விடியல் அப்படிங்கிறது தை மாதம் தொடங்குமா. தை மாதம் தொடங்கி ஆணி வரை அது வந்து பகல் பொழுதாக இருக்குமா, அந்த ஆறு மாதங்கள். மீண்டும் ஆடி முதல் இந்த மார்கழி அப்படிங்கிற இந்த மாதம் வரை வந்து இரவு பொழுதாக இருக்குமா. அப்போது இரவு பொழுது விடியலுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு பொழுது இருக்கிறது அல்லவா இந்த மார்கழி அப்படிங்கிறது. இதுதான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா அது இந்த மார்கழி மாதம். இப்போது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் விடியலில் வருகிறது அல்லவா, நம்மளுக்கு 3:30 to 5:30 அப்படிங்கிற அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கிறதல்ல, அந்த நேரம் தான் இப்போ வரக்கூடிய மார்கழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மார்கழி மாதம், அதனால தான் மார்கழி விடியல் வந்து ரொம்ப நல்லது, எழுந்து எல்லோரும் கோலமிடணும் அப்படின்னும், அந்த கோலத்தை வந்து நம்ம எல்லோரும் அப்படியே ஒரு கம்பி 4 இழுத்து விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால அதை கலர் கோலமிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெகு நேரம் அந்த விடியலில் நீங்கள் விழித்திருக்க வேண்டும், அந்த விடியலில் நீங்கள் சுவாசித்திருக்க வேண்டும். அந்த ஓசோன் காற்று, சுத்தமான அந்த ஓசோன் காற்று இந்த மார்கழி மாதத்தில் இன்னும் குளிர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு அது இன்னும் பல ஆற்றலை தரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து கலர் கோலமிடணும், வாசலை வந்து பெருக்கி பெரிய கோலங்கள் விட வேண்டும் அப்படின்லாம் சொல்லி நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் இந்த விஷயத்தை நமக்கு கடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நான் கேள்விப்பட்டது, நான் பார்த்துருக்கிறேன் நிறைய இடங்களில், நீங்களும் அது உண்மையாக பொய்யான்னு கூட நீங்கள் சொல்லலாம். நிறைய வீட்டில் இரவுலையே போட்டுட்டு படுத்துருவாங்க மார்கழி மாதத்திற்கான கோலங்களை. இப்போ இன்றைக்கி மார்கழி ஒன்று, நேற்று இரவே வந்து எனக்கு தெரிந்து நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன், நேற்று இரவே வந்து கார்த்திகை 30 அந்த குளத்தை போட்டு விட்டு விடியலில் தூங்குவது. இந்த சோம்பேறித்தனம் தான், இதெல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்தது அல்ல. இன்றைக்கி உள்ளவங்க இந்த சோம்பேறித்தனத்தை இன்றைக்கி உள்ளவங்களுக்கு அப்படி கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த மாதம், இது வந்து புராண கதை தான், இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுலாம் தெரியல. புராண கதைகளில் நிறைய விஷயங்கள் இந்த மார்கழியோடு சம்மந்தப்படுத்தி சொல்லியிருப்பார்கள். இதை இன்னும் எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா, தேவர்கள் மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இதை தேவர்கள் மாதம் சொல்லிட்டு இந்த மாதத்தில் வேறு எந்த நிகழ்வையும் வைத்து கொள்ள மாட்டார்கள். இது வந்து முழுக்க முழுக்க வழிபாடு செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு கடைபிடிப்பாங்க. என்னையை கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வருகிறது, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதை கடைபிடிக்க வேண்டும். ஏதோ இந்த பழக்கத்தை இந்த மாதத்தில் உருவாக்கி கொண்டால் அதுக்கப்புறம்
நம்ம அதை கண்டினியூவாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் நாம் தான் இந்த குளிருக்கு இழுத்து பொருத்தி தூணா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நாம் விஷயத்தை வரும் தலைமுறைக்கு நம்ம வந்து கடத்தி கொண்டு இருக்கிறோம். நிறைய நம்மளுடைய புராதன கதைகளில் நிகழ்வுகளில் இந்த மார்கழி மாதத்தை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. மகாபாரத யுத்தம், அந்த யுத்தம் நடந்த மாதம் வந்து குருஷேத்திர போர் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அது நடந்தது வந்து மார்கழி மாதம் அப்படிங்கிறதும், அப்புறம் சிவன் வந்து அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அந்த விஷம் அருந்தியது வந்து மார்கழி மாதம் அப்படின்னும், அப்புறம் இந்திரனுடைய பெரும் மழை அப்படிங்கிறதுனால வெள்ளம் உருவாகி கோகுலம் வந்து தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போது கிருஷ்ணர் வந்து அந்த கோவர்த்தனகிரியை வந்து மலையாக பிடித்து நிற்பார் அல்லவா, அந்த காட்சி நடைபெற்றதும் இந்த மாதத்தில் தான் அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுதே இந்த மார்கழி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டிசம்பர் அப்படின்னு, இந்த டிசம்பரில் தான் நிறைய இப்போ புயல், வெள்ளம், சுனாமி இவைகளெல்லாம் ஏற்பட்டது போலவே அப்பையும் நான் அப்படித்தான் இதை ஒப்பிட்டு பார்க்குறேன். புராண கதைகள்லையும் குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா சிவன் விஷம் அருந்தியது, மகாபாரத போர் நடந்தது, கோவர்த்தனகிரியை வந்து தாங்கி நின்று அந்த மக்களை, கோகுலத்தில் உள்ள மக்களை மலையை தாங்கி அந்த மலையிலிருந்து தப்பிக்க வைக்க மலையை தூக்கி நின்றார் அப்படிங்கிற இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அப்பொழுதுலேருந்து இப்பொழுது வரை இந்த மாதம் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரியும், மக்கள் தான் இதை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாருமே சரியான நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தி கொண்டே இருந்திருப்பார்களோ அப்படிங்கிற மாதிரி தோன்றுகிறது. ஸோ நாம் சரியாக இருந்தால் காலம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. எல்லாருமே காலத்தின் மேலே பழைய போட்டுடுவாங்க, என்னை கேட்டால் அது இல்லை, நம்ம தான். நேற்று இரண்டு சகோதரிகளோடு பேசும்பொழுது அவர்கள் குறிப்பிட்ட, அவர்களோடு நான் உரையாடிய போதும் இதே தான் சொன்னேன். நாம் வந்து குளிர், வெயில், மழை இப்படின்னு காரணங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம், இல்லை அது எதுவுமே இல்லை. நாம் நம்மளுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டோம். என்ன மழையாக இருந்தாலும் சரி, என்ன புயலாக இருந்தாலும் சரி, என்ன குளிராக இருந்தாலும் சரி, என்ன வெயிலாக இருந்தாலும் சரி, நமக்கான பயிற்சிகளை நாம் செய்ய முடியும். நம்மளுடைய உடலின் தட்பவெப்பநிலையை நாம் சரி செய்ய முடியும். இப்போது குளிர் அப்படின்னு இந்த மாதத்தில் நம்ம சொன்னாலும் இந்த குளிரை வந்து போக்குவதற்கு அற்புதமான மருந்து நம்மளிடத்தில் இருக்கிறது. எட்டு நடையை தோப்புக்கரணமிட்டாலே உடல் சூடு, அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் எட்டு நடை நடப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஆனால் நம்ம தூங்கி கொண்டோ அல்லது தூங்க செல்வதற்கு முன்பாகவோ ஆஹா குளிருகிறதே, நடக்கலாமா, நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. நீங்கள் எழுந்துடணும், எழுந்து நடந்துடணும், நடந்து நம்ம வந்து நம்மளுடைய செயலை முடித்துடணும்னு நினச்சிங்கன்னா எதையும் முடிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், உங்களுக்கு குளிர் முக்கியமா, உங்களுடைய குடும்பம் முக்கியமா? இதை மட்டும் நீங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். குளிரா குடும்பமா அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய பதில் எதுவாக இருக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். அதை மட்டும் நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் அதை, குளிருங்கிறது எவ்வளோ நேரங்க, ஒரு நல்ல குளிரான ஒரு பிரதேசம், செம குளிர், எப்பொழுதுமே மைனஸ் டிகிரிக்கு போகக்கூடிய ஒரு ஊர் வைத்துக்கொள்வோம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேலைக்கு செல்பவர்கள் அப்படின்னு வைத்துக்கொள்வோம், பணிக்கு செல்லக்கூடியவர்கள், எவ்வளவு பணி பொழிந்தாலும், பணியே பணி கட்டிகளாக பொழிந்தாலும் வேலைக்கு செல்பவர்கள் செல்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய டியூட்டி டைம் அப்படிங்கிறத எங்கேயாவது குறைச்சிருக்காங்களா? அதிகபட்சம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிங்கிறத ஒரு 7 மணி அப்படின்னு மாற்றிருப்பாங்க, இரவு 6 மணிங்கிறத மாலை 6 மணிங்கிறத ஒரு 5 மணியாக மாற்றிருப்பாங்க. வேலை நேரத்தை குறுக்கியிருப்பாங்களே தவிர வேலையே இல்லாமல் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அவரவர்கள் பணியை அவரவர்கள் செய்து விடுவார்கள். ஆனால் நாம் நம்மளுடைய பணியை செய்வதற்கு யோசித்து கொண்டே இருக்கிறோம். நமக்கான பணி அப்படிங்கிறது, நமக்கான கடமை அப்படிங்கிறது, நமக்கான பொறுப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உடலை பேணி பாதுகாப்பது. இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டிய அந்த கடமை பொறுப்பு பணியை நாம் விட்டுவிட்டு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த சூழல் இருக்கிறது அல்லவா, இந்த காலநிலை, இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான மாதம் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய மாதம். ஸோ நாம் இதுக்கு இரண்டுக்கும் இடையில் நிற்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கோம். நாம் வந்து அனுபவிக்க பிறந்தவர்கள். ஸோ ஆகையால் இந்த காலத்தில் நிறைய நம்மளுடைய உடலில்
நான் ஏற்கனவே சொன்னது போல் மழைக்காலமும் பனிக்காலமும் தொடங்கக்கூடிய இந்த மத்தியான இந்த நேரத்தில், இந்த மத்தியில் நாம் நிற்கக்கூடிய இந்த சூழலில் நாம் சரியாக இருந்தோம்னா எதையும் எதிர்கொள்ள முடியும். ஆகையால் நீங்கள் இன்றோடு நீங்கள் வந்து உங்களுடைய சோம்பு, இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, இல்லை லேட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை மாலை நேரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு நாளை காலையில் நம்ம அதிகாலையில் நாம் எழுந்து நடந்து பழகப் போகிறோம் அப்படிங்கிறத முடிவெடுத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நடப்பவர்களுக்கு நான் எந்த மெசேஜும் என்றைக்குமே கொடுக்கவே தேவையில்லை. ஏன்னா அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் என்னால் கடத்தப்பட்டு விட்டது. அவர்களுக்கும் நிறைய விஷயங்கள் பிரபஞ்சத்தின் மூலமாக கிரகிக்கப்படுகிறார்கள். நான் சொல்லக்கூடிய எல்லா மெசேஜுமே புதியவர்களுக்கும் பழையவர்களுக்கும், பழையவர்கள்னா விட்டு போனவர்களுக்கும், அவர்கள் என்றைக்காவது எட்டி பார்த்தாங்கன்னா இதை பிடிச்சிக்கிருவாங்கிறக்காக தான் நான் தொடர்ந்து வெவ்வேறு விதத்தில் அவங்கள ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் தொடர்ந்து நடப்பவர்கள் தான் இதை கேட்குறாங்க. அவர்கள் இன்னும் இன்னும் மெருகேறி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த சோம்பேறிகளாக இருப்பவர்கள் இன்னும் இன்னும் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். என்னுடைய ஒரே மனதில் எனக்குள்ளே எப்போதுமே ஓடிக்கொண்டிருப்பது, நான் வந்து எப்படி நிகழ்வை தொடங்குவதற்கு முன்பாக என்னுடைய பிரபஞ்சத்தை வணங்கி நான் தொடங்குவேனோ அதே போல் உங்களை, இந்த சோம்பேறிகளை அப்படின்னே சொல்லலாம். கோவப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், உண்மையை தானே சொல்கிறீங்கன்னு நினச்சிக்கிறீங்க, ஏன்னா பேர் சொல்லலை இல்லை அப்படின்னு. இந்த சோம்பேறிகளை மனதில் எண்ணி தான் நான் வந்து தொடங்குவேன். எப்படின்னா இப்போ சொல்லும்போது நான் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன். நிச்சயமாக நான் என்னுடைய பிரபஞ்சத்திட்ட வேண்டபோது அந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டேன். உங்களை ஒரு சுறுசுறுப்பாளர்களாக மாற்றணும், உங்களை ஒரு ஆற்றல் உடையவர்களாக மாற்றணும், நீங்களும் எங்களோடு இணைந்து நடக்கணும், நீங்களும் எங்களைப் போல இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து கேட்டு ஒவ்வொரு நாளும் நிகழ்வை தொடங்குவேன். ஆனால் அதை கேட்குறீங்களா அப்படிங்கிறது தான் எனக்குள்ளே பல சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் கமெண்டே பண்ணுறதில்ல, யாரிடம் பேச போனாலும் நான் தான் வர்றேனே, நான் தான் கேட்குறேனே, நான் தான் நடக்கிறேனே, நான் எல்லாமே கேட்டுறேன் அப்படிங்கிறேன். ஏதேனும் ஒரு கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அது பதிலளிப்பது அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு நீங்கள் உங்களை பதிவிடுகிறீர்கள் அப்படிங்கிறத மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஒரு 42-45 நிமிடங்களை செலவழிக்கிறேன் என்றால் நீங்கள் எனக்காக ஒரு அரை நிமிடம் செலவழிக்க மாட்டீர்களா கமெண்ட் பண்ணுறதுக்கு? கமெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க. ஸோ நான் இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி என் நிலையை எடுத்து சொல்வதுன்னே எனக்கு தெரியல. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாமல் நான் எவ்வளவு தான் உங்களுக்கு, நாங்களும் ஃபேமிலி டீமும் எவ்வளவு கை கொடுத்தாலும் நீங்கள் கையை கொடுக்கவில்லை என்றால் உங்களை நாங்கள் எப்படி அழைத்து செல்வது? இந்த கேள்வி தான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து நடப்பவர்களுக்கு எப்பொழுதும் போல் அவர்கள் தொடர்ந்து நடந்து விடுகிறார்கள். சரியாக 4 மணிக்கு எழுந்து பயிற்சியை தொடங்கி விடுகிறார்கள். 4 மணிக்கு கேட்டவர்கள் எல்லோருமே நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனைகளிலும் நான் வந்து தெரிந்து கொண்டே தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தேவை அப்படிங்கிறது தொடர்ந்து நடப்பவர்கள். 42 நாட்கள் நடந்துட்டால் அவங்க தொடர்ந்து நடந்துடுவாங்க. வாழ்க்கை முழுவதும் என்னை வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து வந்து விடுவார்கள். ஆனால் இந்த விட்டு விட்டு வருபவர்களைத்தான் நான் எப்படியாவது இழுத்து சென்று விட வேண்டும் அப்படின்னு நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு நீங்கள் உங்களுடைய கையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தால்தான் நாங்களை உங்களை அழைத்து செல்ல முடியும். ஸோ நீங்கள் அதற்கு வாருங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். நான் அந்த மதுரை பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்திருந்தேன். இன்றைக்கி ஒரு விருது வழங்கும் விழா மதுரையில் மாற்று மருத்துவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் நானும் பங்கு கொள்கிறேன் ஒரு சிறப்பு அழைப்பாளராக. அங்கே சில பல விஷயங்கள் அவர்களுக்கு மனம் பற்றி நம்ம பேச போகிறோம். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். அந்த அமைப்போடு நம்ம வந்து பல வருடங்களாக பயணித்து கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்களை அவர்களுக்கு நாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம், உணவு சம்பந்தமாக, மனது சம்பந்தமாக, புத்தி சம்பந்தமாக. ஸோ அப்படி இன்றைக்கி ஒரு நிகழ்வு மதுரையில் நடைபெறுகிறது. மதுரையில் இருப்பவர்கள் காலையிலேயே இதை கேட்டவர்கள், ஏன்னா மாலையில் கேட்குறவங்க தயவுசெய்து தொடர்பு கொண்டாதீங்க. காலையில் இதை கேட்டுட்டீங்க, நீங்கள் மதுரையில் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறீங்க, நேரடியாக என்னுடைய நிகழ்வை நீங்கள் பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் எந்த இடத்துல எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். காலையில் 10:30 மணிக்கு நிகழ்வு, அதனால் காலையில் 10 மணிக்கு முன்பாக நீங்கள் நடப்பவர்களாக இருந்தால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த நிகழ்வில் நீங்களும் கலந்து கொள்வதற்கு நானும் கேட்டு சொல்கிறேன். இது மதுரையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், நான் திண்டுக்கல்லில் இருக்கிறேன், நான் விருதுநகரில் இருக்கேன்னு கேட்க வேணாம். ஏன்னா நீங்கள் இதுக்காக அலைய வேணாம். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த நேரத்தில் அந்த விஷயத்தை பகிர்ந்து
தொடர்ந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக ஒரு புராண கதை கேட்டு விடலாம் அப்படின்னு நிறைய பேர் எண்ணி வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. எப்போதுமே எண்ணியவர்கள் எண்ணியது நடந்தே தீரும் நம்மளுடைய டைகர் கிளப்பில் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன கதையை பார்த்துடலாம். ஒரு நபர் இருக்கிறார், அந்த நபருக்கு வந்து மகிழ்ச்சி தேவையாக இருக்கிறது. அந்த நபருக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே மகிழ்ச்சி தேவையாக இருக்கிறது. ஆனால் அது எங்கே இருக்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியல. அதை எப்படி அடைவது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியல. இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது, அதை எப்படி அடைவது அப்படிங்கிற அந்த கேள்வி அவர் போய் நிறைய பேர்கிட்ட கேட்குறார். அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள்ட்டெல்லாம் எனக்கு வந்து மகிழ்ச்சி தேவை, அது எங்கே இருக்கும் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு மகிழ்ச்சி தேவையா அப்படின்னா அதை நீ ஆண்டவன்கிட்ட தான் கேட்கணும், இயற்கைகிட்ட தான் கேட்கணும், இறைவன்கிட்ட தான் கேட்கணும், பிரபஞ்சத்தில் தான் கேட்கணும்னு சொல்லிட்டாங்க போல. ஆண்டவனை கேட்டுப்பார் அப்படிங்கிறாங்க. அவரை எங்கே போய் தேடுவது அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்குறான். முதல் மகிழ்ச்சியை எங்கே தேடுவதுன்னு பார்த்தான், அடுத்து ஆண்டவரை எங்கே தேடுவது அப்படின்னு தேடுறான். அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அழுத்து போகிறான் ஆண்டவனை தேடி தேடி, அப்படியே போய் படுக்கையில் விழுந்துடுறான், தூங்கி போயிடுறான். தூக்கத்தில் ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் அவன் வந்து கடவுளை காண்கிறான். கடவுள் வந்து ஒரு கடை வச்சிருக்கிறார். அவர் கல்லாப்பெட்டி இருக்கும் அல்லவா, கடையினாலே ஒரு கல்லாப்பெட்டி இருக்கும். அந்த கல்லாப்பெட்டியில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. கடைக்கிட்ட போகிறான், போயிட்டு கடவுளை பார்க்குறான். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான் கடவுள்கிட்ட. உனக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். உனக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கே கிடைக்கும். அப்போது அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு அன்பு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், மன அமைதி வேண்டும், ஞானம் வேண்டும், அச்சத்திலிருந்து விடுதலை வேண்டும். அன்பு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், மன அமைதி வேண்டும், ஞானம் வேண்டும், அச்சத்திலிருந்து விடுதலை வேண்டும். ஓ அப்படியா அப்படின்னு கடவுள் கேட்குறாரு. ஆமாம், அவ்வளவுதானா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்குறாரு கடவுள். இன்னொன்றை சொல்ல மறந்துவிட்டேன், இவையெல்லாம் எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வேண்டும். எப்படி இதையெல்லாம் எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேண்டும். ஆண்டவன் சிரிக்கிறார். அப்புறம் சொன்னார், என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன், என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு அந்த நபர் கேட்குறார். இங்கே பழங்கள் விற்கப்படுவதில்லை, இங்கே பழங்கள் விற்கப்படுவதில்லை, விதைகள் மட்டுமே விற்கப்படுகிறது. ஆண்டவன் இடத்திலிருந்து பழங்களை பெற முடியாது, விதைகளை பெற முடியும்னு அந்த கதையை முடிக்கிறாரு ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன். அந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நம்புகிறேன். இவன் எனக்கு வந்து மகிழ்ச்சி வேண்டும், மன அமைதி வேண்டும், ஞானம் வேண்டும், அச்சத்திலிருந்து விடுதலை வேண்டும், இது எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே வேண்டும்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு அற்புதமான எண்ணத்தோடு போய் கேட்குறான். அப்போது ஆண்டவன் சொல்கிறாரு, இங்கே பழங்கள் விற்கப்படுவதில்லை, விதைகள் விற்கப்படுகின்றன. புரிந்தவர்கள் விஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட முடியாது. நம்ம வந்து இப்போ என்னையவே எடுத்துக்கிறங்க, டைகர் கிளப்பே எடுத்துக்கிறங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு மன அமைதியை தருகிறோம், மகிழ்ச்சியை தருகிறோம், ஆரோக்கியத்தை தருகிறோம் அப்படின்னா பழங்களாக நாங்கள் உங்களுக்கு வழங்க முடியாது, விதைகளாகத்தான் தருகிறோம். இந்த விதையை ஊண்டி மரமாக்கி அந்த மரத்தில் பழத்தை பெற வேண்டியது உங்கள் கைகளில் இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவன் சொல்கிறார். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி வேண்டுமா, ஆனந்தம் வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, அவர்கள் மன அமைதி வேண்டுமா, அதை அவர்கள் விதைத்து அவர்கள் அதை வளர்க்கலாம். நாங்கள் விதைகளை தர காத்திருக்கிறோம், நீங்கள் அதை மரமாக்கி, அதை நீங்கள் காயாக்கி, கனியாக்கி, அதை நீங்கள் பலனுள்ளதாக மாற்றுவது உங்கள் கைகளில் இருக்கிறது அப்படிங்கிற இந்த அற்புதமான கதையை தொடர்ந்து நமது எட்டு நடையின் இரண்டாம் பகுதியை நிறைவு செய்கிறோம். இன்றைய கதை உங்களுக்கு எதை நினைவூட்டியது அப்படிங்கிறத நீங்கள் கருத்துக்களில் பதிவிடலாம். இந்த கதை உங்களுக்கு எவ்வாறாக புரிந்தது, பிடித்தது, அது உங்களுக்கு எதை உணர்த்தியது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் இந்த கதைக்கான கருத்தாக நீங்கள் குறிப்பிட்டு கொண்டு உங்களுடைய எட்டு நடையின் இரண்டாவது சுற்றை நிறைவு செய்யுங்கள். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுங்கள். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது, நாமும் கேட்க தயாராகலாம். வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம்.
தொடர்ந்து அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அப்படிங்கிறத கேட்டு நம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.